ஹலோ, வணக்கம் எல்லோருக்கும். இப்போது நம்ம தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தக்காளி சட்னிக்கு வெங்காயம் ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் தான், சின்னதாக இருக்கிற வெங்காயம். தக்காளி, பிகாஸ் இட்ஸ் தக்காளி சட்னிங்கிறதுனால கொஞ்சம் கூட நாலு தக்காளி எடுத்திருக்கேன். அப்புறம் தாளிக்க தேவையான பொருட்கள் வதக்கிறதுக்கு கொஞ்சம் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன், அரை டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, ஒரு 10 வரமிளகாய். காரம் நிறையா வேணும்னா கூட வச்சுக்கலாம், இல்லாட்டி கம்மியாக வச்சுக்கோங்க. புளி சின்ன ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு, கருவேப்பிலை, அப்புறம் தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பெருங்காயம். வாங்க எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது அடுப்பு பற்ற வச்சு ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன். கொஞ்சம் காஞ்சிட்டோம், காஞ்சோடனே ஒன்று ஒன்று பொருளாக போட்டு நம்ம தாளிக்கலாம். இப்போது சட்டி எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போது ஒரு ஒரு பொருளாக நம்ம போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். முதல்ல கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டு வதக்கிக்கலாம். சிம்மிலேயே வச்சு வதக்குங்க, இல்லாட்டி போட்டோன்னே டக்குன்னு பொரிஞ்சிடும். கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பும் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா நம்ம மிளகாய் கருவேப்பிலை போட்டு வதக்கலாம். இப்போ பாருங்கள், உளுத்தம் பருப்பு கலர் மாறி இருக்கு, அதே மாதிரி கடலைப்பருப்பும் கலர் மாறி இருக்கு. இப்போ நான் கொஞ்சம் மிளகாய் போட்டுக்க போகிறேன். மிளகாய் கருவேப்பிலை அந்த புளியும் போட்டாச்சு. சும்மா ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும், இல்லாட்டி ரொம்ப காரம் அடிக்கும். அதில் கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். கட்டி பெருங்காயமாக இருந்தால் இன்னும் நல்லது. நான் இப்போ அதில் வெங்காயத்தை சேர்த்துட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ இதோடையே நம்ம தக்காளியும் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் வெங்காயம் வதங்கினோன்னு தக்காளி சேர்த்துக்கலாம் நம்ம. இதில் பேசிக் டிப் என்னென்னா, ஒவ்வொரு பொருளும் போட்ட உடனே அதுக்கான இண்டிவிஜுவலாக தனியாக ஒரு வாசம் வரும். அந்த வாசம் வர்ற வரைக்கும் வதக்கினோம்னா சட்னி ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இந்த சட்னி நான் வதக்கி அரைக்கிறதுனால நல்லா 2 நாளைக்கு கூட கெடாமல் வச்சுக்கலாம். ஸோ டக்குன்னு வரீங்க, தோசை ஊற்றிட்டு என்ன சட்னினா, ஃப்ரிட்ஜில் இந்த சட்னி இருந்துச்சுன்னா நம்ம எடுத்து அழகாக வச்சு சாப்பிட்லாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு 2 நிமிஷம். அதனால் இப்போ நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை போட்டுக்கேன். ஏன் சின்ன சின்னதாக இருக்கையும் அரைக்க தான் போகிறோம், பட் சின்னதாக கட் பண்ணால் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். சீக்கிரம் வதங்குறதுக்கு உங்களுக்கே தெரியும், ஆஸ்யூஷுவல் கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கினா சீக்கிரம் வதங்கிடும். நான் இப்போ அதில் உப்பையும் போட போகிறேன். உப்பு போட்ட உடனே தக்காளியை நல்லா வதக்குங்க. தக்காளி நல்லா வதங்குறதுக்கு நம்ம ஒரு நல்ல ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். சைடில் கொஞ்சம் ஓப்பன் இருக்கிற மாதிரி வச்சுட்டா எண்ணெயும் போயிடும், நல்லா வதங்கிடும். இதை கொஞ்சம் சிம்மில் வச்சிடலாம். ஸோ இது அப்படியே கொஞ்சம் ஒரு 2 to 3 மினிட்ஸ் வதங்கட்டும். அதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு, திறந்து பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் வதங்கணும், வேகணும் நல்லா தக்காளி. அப்போ தான் அரைக்கும்போது நல்லா மைய அரைக்க வரும். ஸோ திருப்பி நம்ம கொஞ்சம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. நல்லா ஒரு கிரேவி பதத்துக்கு, இங்கே எப்பயே ஏதோ கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு. இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆற விட்டு
அதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்ச தக்காளி சட்னி இட்லிக்கு ரெடி ஆயிரும். இதுதாங்க அரைச்ச உடனே சூப்பரான சுவையான தக்காளி சட்னி ரெடி. இட்லி தோசை இடியாப்பம் சப்பாத்தி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். இது 2 டேஸ் கூட நீங்கள் வெளியில் வச்சு சாப்பிட்லாம். வேணும்னா தாளிச்சுக்கலாம், இல்லை ஏற்கனவே எண்ணெய் இருக்குது போதும், எண்ணெய் ஜாஸ்தி வேணாலும் அப்படியே சாப்பிட்டுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.